வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம பஃப் ஸ்லீவு தைக்கிறது, கட் பண்ணி தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். நார்மல் ஸ்லீவை விட 2 இன்ச் பஃப்ஸுக்குன்னு நம்ம அதிகமாக விட்டுருணும். நார்மல் ஸ்லீவ் 5 இன்ச் வைக்கிறோன்னா பஃப் ஸ்லீவுக்கு 7 இன்ச் வைக்கணும். இப்போ நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணுறேன் உங்களுக்கு மாடல் சொல்லித்தரதுக்காக. ஸ்லீவ் கட்டிங் ஆல்ரெடி நம்ம வேறு ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இப்போது ஸ்லீவ் கட்டிங் ரெடி ஆகிடுச்சு, ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். இதில் எப்படி பஃப் வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கீழே ஒரு பைப்பிங் நம்ம கொடுத்துக்கலாம், அது கொடுத்து தச்சுட்டு உள்ளே எலாஸ்டிக் கொடுத்து பஃப் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி 2 மடி ஒரு 2 இன்ச் துணி இருக்கிற அளவுக்கு ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை மடித்து இந்த கைப்பீஸில் கீழ்ப்பகுதியில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. நெட்டாக தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு இதை மடித்து உள்பக்கமாக தைச்சுக்கோங்க. பைப்பிங்காக இப்படி மடித்து உள்பக்கமாக தைங்க. இந்த பிசுறுங்களை இப்படி கீழே தள்ளி விட்டுட்டு இதை இப்படி வச்சு ஒரு தையல் போடுங்க. இது மேலே போட்டுட்டு இதை மடித்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இது இப்படி மடித்து இந்த சைடில் இது ரெண்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு இந்த சென்டரை உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அடுத்தது ஒரு 3 இன்ச்சுக்கு எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சுருக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். இந்த எலாஸ்டிக்கை இதில் எப்படி வச்சு தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எலாஸ்டிக்கையும் இப்படி மடித்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதைய இந்த இந்த மார்க் மேலே வச்சு இழுத்துக்குங்க. எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் இழுத்துக்கலாம். இழுத்துட்டு இந்த இடத்துல இருந்து இந்த ஸ்டார்ட் இந்த இழுக்கிறது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இருந்து நம்ம தையல் ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இப்படி இழுத்து வச்சுக்கிட்டு உள்ளே கொண்டு வச்சு இந்த இடத்துல ஒரு ரஃப் அடிச்சுட்டு ஆரம்பிங்க. இப்படி இழுத்து பிடிச்சி அப்படியே தையல் அடிக்க வேண்டியிருக்காங்க. இப்போது நம்ம எலாஸ்டிக் வச்சு தைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நமக்கு ஸ்லீவ் கிடைக்கும். இதுக்கு பஃப் மேலே மொதல் பஃப் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே இந்த சென்டருக்கு முன்னால் 3 ஃப்ளீட்டு பின்னால் 3 ஃப்ளீட்டு, அது வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். என்ன மாதிரி ஹைட் வரணும் அப்படிங்கிறத பொறுத்து இப்போது இந்த ஃப்ளீட் கொடுத்து அடிச்சிடலாம். இது தைக்கும்போது எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸில் அது மாதிரி வச்சு தைக்கும்போது எவ்வளோ ஃப்ளீட்ஸ் அது எக்ஸ்ட்ராவாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. பஃப் ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இது போல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள்.